சென்னை தேனாம்பேட்டையில் சமூக நல கூட்டத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள கிராம சுகாதார செவிலியர் பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர்கள் கதவை மூடிவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பூட்டை உடைத்துக்கொண்டு காவல்துறையினர் உள்ளே சென்று வாக்குவாதம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். வணக்கம் ஜெயக்குமார், அவங்க என்ன கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? இப்போ போலீஸ்காரங்க அங்கே போயிட்டு என்ன பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்காங்க ஜெயக்குமார்? கண்டிப்பாக ராஜா, கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்துவிட்டு சுமார் 2 ஆண்டு காலம் 2019 முதல் 21 வரை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். சுமார் 1250 பேர் அங்கன்வாடியில் இருந்து இந்த பணி மாறுதல் கிடைக்கப்பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தான் இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் கடந்த 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று இன்று காலை தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்திற்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்தவர்களை, குறிப்பாக பேருந்து நிலையங்கள், அதே போன்று அவர்கள் தங்கியிருந்த அறைகள், அதே போன்று உணவகங்கள் என பல்வேறு இடங்களில் கைது செய்த தேனாம்பேட்டை உதவி ஆணையர், அதே போன்று காவல்துறை ஆய்வாளர் அடங்கிய குழுவினர் 4 இடங்களில் தேனாம்பேட்டை பகுதியில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அடைத்து வைக்கப்பட்ட அந்த செவிலியர்களிடம் குறிப்பாக மதிய உணவோ அவர்களுக்கு அடிப்படை வசதிகளோ இல்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே இடத்தில் 400-500 பேரை அடைத்து வைத்திருக்கிற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை அந்த வசதிகளும் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்ச்சியாக தங்களுக்கு அவர்கள் அந்த செவிலியர் பணியை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பணி மாறுதல் காரணமாகத்தான் அங்கன்வாடியில் இருந்து இது போன்ற ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். அந்த பயிற்சியினுடைய அடிப்படையில் செவிலியர்களாக, குறிப்பாக VHN என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம். MRP போன்று தங்களை பணி வழங்காமல் தங்களுக்கு காலதாமதம் நீட்டித்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் MRP செவிலியர்கள் அல்ல, VHN என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையாக கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள். எங்களுக்கு பணி வழங்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அந்த 4 மண்டபங்களில் சமூக நல கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்ட அவர்கள் அறையிலேயே கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட போது கூட அவர்கள் உணவு நாங்கள் உட்கொள்ள மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்திருக்கார்கள். தங்களுக்கு உணவு தேவையில்லை, பணிதான் வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் அந்த காவல்துறையினுடைய தொடர் அட்டூழியம், அதே போன்ற நெருக்கடி காரணமாக தாங்கள் இருந்த அந்த சமூக நலக்கூடத்தினுடைய கதவுகளை மூடியிருக்கிறார்கள். மூடப்பட்ட கதவுகளை தற்போது தேனாம்பேட்டை காவல்துறை நாங்கள் சென்று கதவுகளை உடைத்து அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். அப்போதும் அந்த செவிலியர்கள், பெண் செவிலியர்கள் அனைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் செல்போனில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். கதவையினுடைய பூட்டை உடைத்துக்கொண்டு உள்ளே வந்த காவல்துறை அதிகாரி அந்த செவிலியர்களை பார்த்து அநாகரிகமாக, அறிவில்லாத நாய்களே என்று அநாகரிகமான வார்த்தையால் வசைபாடக்கூடிய அந்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்ணியமாக பெண் செவிலியர்கள் செவிலியர்களாக வரப்போவர்கள் நடத்த வேண்டும். அங்கன்வாடி பணியாளர்களாக அவர்கள் குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு நிலை குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு அநாகரிகமான அறிவிற்குத்தக்க வார்த்தைகளை காவல்துறையினர் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அவருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. மேலும் அவருடைய அந்த அடையாள அட்டைகள் எல்லாம், குறிப்பாக அவருடைய பையில் இருக்கக்கூடிய அந்த ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு அடையாள அட்டைகளை எடுத்து அவருடைய பெயர்கள், விலாசங்கள் எல்லாம், முகவரி எல்லாம் பதிவு செய்து கொண்டு உங்கள் மீது வழக்கு தொடுக்கப் போகிறோம் என்று அவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே MRP செவிலியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிஎம்எஸ் பகுதியில் போராட்டம் நடத்தினார்கள். பல்வேறு ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், டிஆர்பி பயிற்சி முடித்தவர்கள் என தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசினுடைய ஆட்சியில் அவலங்களை தோலுரிக்கும் விதமாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனை சமாளிக்க முடியாமல் காவல்துறையினர் வைத்து இது போன்ற ஒரு நெருக்கடிகளை கொடுப்பது என்பது அந்த வெந்த புண்ணில் வேலையின்றி தவிக்கக்கூடிய அந்த பெண் செவிலியர்களாக பயிற்சி பெற்றவர்களுக்கு ஒரு வேதனையை தரக்கூடிய விஷயமாக இதை பார்க்க முடிகிறது. உடனடியாக இதற்கு தலையிட்டு அவர்கள் தீர்வு காணப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காவல்துறை நெருக்கடியை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த செவிலியர் கோரிக்கை குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.